கோவையின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள சந்திரயான் 2 விண்கலம் அடுத்த 16 நாட்கள் பூமியை சுற்றி வரும். இந்த பயணத்தின் போது அதன் பறக்கும் உயரம் மெல்ல மெல்ல அதிகரிக்கப்படும். பதினாறாவது நாளில் சந்திரயான் 2 நிலாவை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கும். பூமியில் இருந்து 384,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலாவை சந்திரயான் 2 5 நாட்களில் சென்றடையும். பூமியில் இருந்து ஏவப்பட்ட 48வது நாளில் சந்திரயான் 2 விண்கலம் நிலாவுக்கு மேல் 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அப்போது அதில் இருந்து விக்ரம் கலம் பிரியும். சந்திரயான் 2 விண்கலத்தை பிரிந்த பின்னர் 4 நாட்கள் விக்ரம் கலம் நிலாவை சுற்றி சுற்றி வந்து தரையிறங்கும் இடத்தை ஆராயும். நிலாவின் தென்துருவத்தை ஆராய்ந்து தரையிறக்கும் இடத்தை தேர்வு செய்யும் விக்ரம் விண்கலம் தென்துருவத்தில் உள்ள மான்சனஸ் சி மற்றும் சிம்ப்ளியஸ் என் என்ற இரு பெருங்குடிகளுக்கு இடையே தரையிறங்கும். விக்ரம் கலம் தரையிறங்கிய 4 மணி நேரத்திற்கு பின் அதிலிருந்து பிரக்யான் விண்கலம் நிலாவில் தரையில் இறங்கி ஊர்ந்து செல்லும். 27 கிலோ எடையும் 6 சக்கரங்களும் கொண்ட அந்த விண்கலம் 50 வாட்ஸ் மின்சக்தியை நாள் ஒன்றுக்கு சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. பிரக்யான் விக்ரம் கலத்தில் இருந்து 0.5 கிலோமீட்டர் தூரம் ஊர்ந்து சென்று ஆராயும். விக்ரம் பிரக்யான் விண்கலங்கள் 14 நாட்கள் ஆய்வு பணியில் ஈடுபடும். பிரக்யான் கலம் தன்னில் கொண்டுள்ள லேசரால் இயங்கும் ஸ்பெக்ட்ரோமீட்டர், நீர்ம மூலக்கூறுகளை கண்டறியும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப் ஆகியவை மூலம் நிலாவில் ஆய்வு மேற்கொள்ளும். தனது ஆய்வில் கண்டறியும் தகவல்களை விக்ரம் கலத்திற்கு அனுப்பி வைக்கும். இந்திய விண்வெளி ஆய்வின் முன்னோடி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் பெயரை தாங்கிய விக்ரம் கலம் நிலாவில் ஏற்படும் நில அதிர்வுகளை ஆராயும் செல்ஸ்மோமீட்டர், நிலாவின் வெப்பத்தை ஆராயும் கருவி, நிலாவின் மேற்பரப்பில் உள்ள தடிமங்களை கண்டறியும் கருவி ஆகியவற்றை கொண்டு ஆய்வு மேற்கொள்ளும். அந்த கலம் தனது ஆய்வில் கிடைக்கும் தகவல்கள், பிரக்யான் விண்கலம் சேகரிக்கும் தகவல்கள் ஆகியவற்றை சந்திரயான் 2 கலத்திற்கு அனுப்பி வைக்கும். நிலாவை ஓராண்டு காலத்திற்கு சுற்றி சுற்றி வந்து ஆராயும் சந்திரயான் 2 விண்கலம் தனது ஆய்வில் கிடைக்கும் தகவல்கள், விக்ரம் பிரக்யான் கலங்கள் திரட்டி தரும் தகவல்கள் ஆகியவற்றை கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு அருகில் பையாலுவில் உள்ள இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு மையத்திற்கு நொடிக்கு நொடி அனுப்பி வைக்கும். நிலாவில் நீர்ம மூலக்கூறுகள் குறித்து மேலும் ஆராய்வதே சந்திரயான் 2 திட்டத்தின் தலையாய நோக்கமாகும். இது தவிர நிலாவின் தென்துருவத்தில் ஆராய்வதன் மூலம் இந்த பூமி எப்படி உருவானது என்பதற்கான கூடுதல் ஆதாரங்களை திரட்ட இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. இது தவிர நிலாவின் தரையில் சில மீட்டர் ஆழம் வரை எக்ஸ்ரே கதிர்கள் மூலம் ஊடுருவி ஆராய்வது, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு உள்ளிட்ட தனிமங்கள் எந்த அளவுக்கு நிலாவின் தரையில் உள்ளன என்பதை கண்டறிவது, நிலாவின் பரப்பில் எந்த அளவுக்கு எலக்ட்ரான் கலந்துள்ளன, சூரிய கதிர்வீச்சால் நிலாவின் மேல் பரப்பில் அயனிகள் மாற்றம் எப்படி நடக்கிறது ஆகியவற்றையும் இஸ்ரோ ஆராயவுள்ளது. சந்திரயான் 2 திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நிறைவேறினால் அடுத்ததாக சந்திரயான் 3 திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தும். நிலாவுக்கு சென்று தரையிறங்கி அங்குள்ள மண், பாறை மற்றும் தனிமங்களை சேகரித்து மீண்டும் பூமிக்கு திரும்பி வரும் மாபெரும் திட்டமே சந்திரயான் 3.